கவரேஜ் எல்லாருக்கும் வணக்கம். முத்ரா திட்டத்தின் மூலமாக 23.2 லட்சம் கோடி இதுவரைக்கும் சாங்ஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இது என்ன முத்ரா திட்டம், இந்த முத்ரா திட்டத்தில் யார் யாரெல்லாம் பயனடைய முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு காசு பணம், இது வீரா. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில், அதாவது எம்எஸ்எம்இன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், ஓகே, இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு லோன் கொடுக்குற திட்டம் தான் இந்த முத்ரா திட்டம் அப்படிங்கிறது. PMMY, அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. இந்த திட்டத்தின் மூலமாக 10 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது 3 பிரிவுகளில் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தை எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 ஆரம்பித்தாங்க. ஸோ 8 வருடங்கள் இந்த திட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. 2015 ஏப்ரல் 8 இந்த திட்டத்தை முதன் முதல்ல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி துவங்கி வச்சார். ஸோ இப்போ இந்த திட்டம் 8வது ஆண்டை நிறைவு செஞ்சுருக்கு. இந்த 8 ஆண்டுகளில் இதுவரைக்கும் துவங்கப்பட்ட நாளிலிருந்து 23.2 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 23.2 லட்சம் கோடி கடன் 40.82 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த 40.82 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அதில் 68% பெண்கள், பெண் பயனாளிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 51% SC/ST அண்ட் அதர் பேக்வார்ட் கேஸ்ட் OBC பிரிவுகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் பயன் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது, யாரெல்லாம் இதில் பயன்பெற முடியும், எந்தெந்த தொழில்களெல்லாம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் லோன் வாங்கி செய்ய முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதில் 3 கேட்டகரி இருக்குது. 1 சிசு, இன்னொன்று கிஷோர், 3வது தருண். இந்த சிசு அப்படிங்கிறது என்னென்னா 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறதுக்கான பிளான் தான் இந்த சிசுங்கிறது, ஓகே, இது ஒரு செக்ஷன். அதுக்கப்புறம் கிஷோர், கிஷோருங்கிறது 50,000 5 லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறதுக்கான பிரிவு கிஷோருங்கிற பிரிவு. 3வதாக இருக்கிறது தருண். இந்த தருண் அப்படிங்கிற பிரிவில் நீங்கள் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். எந்தெந்த தொழிலெலாம் இதுக்குள்ளே வரும் அப்படின்னா, முதல்ல எந்த தொழில் இதுக்குள்ளே வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். நீங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு கார்பரேட் கம்பெனி ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இதில் லோன் தர மாட்டாங்க. அதுக்கப்புறம் பண்ணை தொழில், மாட்டு பண்ணை வைக்கிறீங்க, கோழி பண்ணை வைக்கிறீங்க, இல்லைன்னா விவசாயம், காளான் வளர்ப்பு, ஆட்டுப்பண்ணை, இந்த மாதிரியான தொழில்களுக்கு இதில் கடன் தர மாட்டாங்க. அப்போ எதுக்கு தான் தருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து வகையான உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் செய்யும் அனைவரும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போது நீங்கள் குட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டி வாங்கணும், ஒரு டாடா ஏஸ் மாதிரி ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பியூட்டி பார்லர் வைக்கிறது, மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் கடையை விரிவுபடுத்துறது, மெக்கானிக் ஷாப்பை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, சின்ன சின்ன உணவகங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணுறது, தள்ளுவண்டி கடை, காய்கறி கடை, பழக்கடை, பேக்கரி, ஏஜென்சி வைக்கிறது, அதுக்கப்புறம் கைவினை கலைஞர் உற்பத்தி தொழிற்சாலை அமைக்கிறது, இப்படிப்பட்ட பல வேலைகள் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்கிறதுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக லோன் வாங்கிக்கலாம். ஸோ என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸுக்கான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன, நீங்கள் எவ்வளோ போட போகிறீங்க, ஒட்டுமொத்தமாக அதோடைய டேர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் பேங்கில் சப்மிட் பண்ணி அப்படின்னா அவங்க அதுக்கு ஒரு அவுட்லைன் போட்டுட்டு இந்த திட்டத்துக்கு எவ்வளோ லோன் கொடுக்கலாம், 50,000 கொடுக்கலாமா, 5 லட்சம் கொடுக்கலாமா, 10 லட்சம் கொடுக்கலாமா அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லோனை சேங்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணை சார்ந்த தொழில், அதாவது நீங்கள் கோழி பண்ணை வைக்கணும், மாட்டு பண்ணை வைக்கணும், இல்லை வந்து ஆட்டு பண்ணை வைக்கணும், அதுக்கப்புறம் விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில்களை நீங்கள் செய்ய போகிறீங்க அது அப்படின்னா அதுக்கு வந்து லோன் தர மாட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த தொழிலை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ஒரு கோழி பண்ணியும் ஆட்டு பண்ணியும் வச்சுருக்கிறீங்க, அதை இன்னும் பெருசாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதுக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படிங்கும்பொழுது, நான் இத்தனை ஆடு வச்சுருக்கேன், இத்தனை மாடு வச்சுருக்கேன், இதை இன்னும் பெருசாக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு இந்த திட்டத்தில் லோன் வாங்கிக்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, பொதுவாக நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ்க்காக லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அவங்க செக்யூரிட்டி கேட்பாங்க, பிணையமாக என்னத்தை நீ வச்சுட்டு லோன் வாங்க போகிற அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனால் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் லோன் வாங்குறதுக்கு எந்தவித செக்யூரிட்டியும் கொடுக்க தேவையில்லை. அதிகபட்சம் இந்த 10 லட்சம் ரூபா லோன் வாங்குறதுக்கு யாராவது சைன் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வர லோன் வரைக்கும் எந்த யாரும் வந்து சைன்லாம் பண்ண தேவையில்லை, யாரும் உங்களுக்கு இவர் தாங்க சாட்சி அப்படின்னு கையெழுத்து போட்டுலாம் கொடுக்க தேவையில்லை. இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் லோன் வாங்கும்பொழுது உங்களுக்கு அதில் ஏதாவது மானியம் கிடைக்குமா, சப்சிடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா இது எப்படி நீங்கள் வந்து பேங்க்கில் போயிட்டு லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களோ
அதே மாதிரி அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கடன் திட்டத்தை தவிர அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் வாங்குகிற லோனுக்கு வருஷத்துக்கு 12% வட்டி இருக்கும். நீங்கள் வாங்குகிற கடனை 5 வருடங்களுக்குள்ளே திருப்பி செலுத்தணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இஎம்ஐ கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அந்த இஎம்ஐயை தவறாமல் நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 5 வருடங்களுக்குள்ளே இஎம்ஐயை கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்ததாக உங்களுக்கு மேற்கொண்டு லோன் தேவைப்படுது அப்படிங்கும்பொழுது இமிடியட்டாக அதை சாங்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் யாரெல்லாம் கடன் வாங்க முடியும் அப்படின்னா 18 வயது பூர்த்தி அடைந்த இந்திய குடிமகன் யார் வேணாலும் இந்த திட்டத்தில் கடன் வாங்கலாம். லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆன பிறகு முத்ரா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டும் கொடுத்துருவாங்க. அந்த கார்டை நீங்கள் கிரெடிட் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒட்டுமொத்தமாக உங்களுடைய லோன் அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த லோன் அமௌண்ட்டில் 10% வரைக்கும் நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஏதாவது மூலப்பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த லோனை எங்கேயெல்லாம் நீங்கள் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 பொதுத்துறை வங்கிகள் இந்த லோனை கொடுக்கறதுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பிரான்ச் பேங்க்கும் வருஷத்துக்கு 25 லட்சமாவது இந்த ஸ்கீமின் மூலமாக கடன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு திட்டமே இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் போயிட்டு உங்கள் ஏரியாவில் உள்ள பேங்க்கில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் கேட்கலாம். 27 பொதுத்துறை வங்கிகள் அல்லாது 17 தனியார் துறை வங்கிகள், இப்போ ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரியான வங்கிகளும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மண்டல கிராம வங்கிகள் RRBன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது. அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கிகள், நுண்நிதி நிறுவனங்கள் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறம் வங்கி சாரா நிதி நிறுவனங்கள் NBFC இருக்குல்ல இப்போது பஜாஜ் ஃபினான்ஸ் ஆனது தெரியுமா, அந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்ட கூட இந்த லோனை நீங்கள் வாங்க முடியும். வட்டி விகிதம் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ சொன்ன பேங்க்ஸ், NBFC, அதுக்கப்புறம் கூட்டுறவு வங்கிகள் இதிலெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி முத்ரா கடனை வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த லோன் வந்து கூடிய சீக்கிரம் சாங்ஷன் ஆகும். எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக கொடுக்கணும். அதாவது எந்த ஏரியாவில் நீங்கள் இருக்கிறீங்க, எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க, என்ன தொழில் பண்ண போகிறீங்க, அதுக்கான கொட்டேஷன் என்ன, என்னென்ன உபகரணங்கள் வாங்க போகிறீங்க, எத்தனை பேர் வேலைக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணுவாங்க, இதுக்கு இவ்வளோ தான் செலவாகும், இதுக்கு இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பேங்க் மேனேஜர் உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லோனை சாங்ஷன் பண்ணுற வேலையை அவர் செய்வார். இதையும் தாண்டி உங்களுக்கு இது சம்மந்தமாக நிறைய விவரங்கள் தேவை அப்படின்னா www.mutra.org.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த திட்டத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த திட்டத்தில் லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்களா, இல்லை லோன் வாங்கி பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த திட்டத்தில் லோன் வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்களா, நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத கீழே சொல்லுங்கள். ஏன்னா அது சொல்கிறது மூலமாக ப்ராக்டிக்கலாக இந்த திட்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து மற்றவங்களுக்கும் போய் சேரும். அதன் மூலமாக நிறைய கேள்விகள் எழும், நிறைய விவரங்கள் கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக காவேரி சேனலில் நீங்கள் பார்க்க வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானே ஒரு அழைச்சி வைங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.